இனிமே ஏன்னா தயாரிப்பு கர்நாடக தலைநகர் பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கபை உணவகத்தில் கடந்த ஒன்றாம் தேதி டைமர் குண்டுகள் வெடித்ததில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் உணவகத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரை பிடித்து கர்நாடக போலீசார் விசாரித்து வந்தனர் இந்த வழக்கை மத்திய உள்துறை அமைச்சகம் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ விட ஒப்படைத்தது சம்பவம் தொடர்பாக மீண்டும் வழக்கு பதிவு செய்த என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் வெடிகுண்டு வைத்தவரின் போட்டோ வெளியாகியும் இதுவரை எந்த துப்பும் கிடைக்காததால் என்ஐஏ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வெடிகுண்டு வைத்தவர் குறித்து துப்பு கொடுத்தால் பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்களிலோ அல்லது இன்ஃபோ டாட் பிஎல்ஆர் டாட் என்ஐஏ அட் ஜிஓவி டாட் இன் என்ற இமெயில் மூலமோ தகவல் கொடுக்கலாம் துப்பு கொடுப்பவர் பற்றிய விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் என்றும் என்ஐஏ அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்